வட இலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவையில் வரும் யாழன் வரை அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது து சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து மூன்று டிகிரி செல்சியஸாக பதிவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா தமிழகம் மற்றும் இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்